रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने सद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पितायुव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते त्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदारुकुलशेखरयोगिवाहान् भक्तांघ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं अरविणियवन्पुरुणलेन्द्रुं अरुमरैगळंदादि செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் பேணும் இனத்தாரை எல்லா நிறைந்தேன் ஜனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோழி மதிடரங்கர்வன் புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர்ந்தும் தக்க நெறியும் தடையாகி துப்பியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர் கோன் யாழிலிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சே எடி திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளப்த சடசித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியஸ்தகாரக்ரமாத் யாகுர்வன் நிகவாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சுதாகிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய பிராசேதசா பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சகசிரசங்கியதாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் பிரபஜ்யே. எம்பெருமானை விட்டு பிரிந்து வியோக காலத்திலே இருப்பவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் எம்பெருமானாக இருக்கும், நினைப்பதெல்லாம் எம்பெருமானாகவே இருப்பான். எம்பெருமானுடைய நினைவே எப்பவுமே இருந்திருக்கும். எம்பெருமானோடு சேர்ந்து இருப்பவர்களுக்கு அந்த அளவான ஒரு எண்ணம் வராதாம். எம்பெருமானுக்கு பிரிந்து இருந்தால்தான் எம்பெருமான் கிட்ட அந்த மனசை அப்படி ஈடுபட்டு இருக்கணும். இன்னைக்குவே கோயில்ல பெரிய உற்சவம் நடக்கிறதுன்னு இருப்போம், அந்த உற்சவத்தை போய் சேவிக்கிறா போனால் சேவிப்பா வந்துடுவா, அதோட முடிஞ்சு போயிடும். உற்சவத்தை சேவிக்க முடியலேன்னு தவிக்கிறவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அதையே நினைச்சிட்டு இருப்பான், அன்றைக்குவே நினைச்சிட்டு இருப்பான், மறுநாளும் நினைச்சிட்டு இருப்பான், ஏதோ இந்த வருஷம்தான் உற்சவத்துக்கு போக முடியலன்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்படியே அடுத்த வருஷம் போய் உற்சவம் சேவிக்கும் போது அவனுக்கு கொஞ்சமாவது ஒரு ஆறுதல் வரும். அது வரைக்கும் நம்ம சேவிக்க முடியலையே சேவிக்க முடியலையே இப்படி எல்லாம் நடக்குமே அப்படி எல்லாம் நடக்குமே யோசி எல்லாம் நடக்குமே அது மாதிரி சாத்தமுறையெல்லாம் நடக்குமே அலங்காரங்கள் எல்லாம் இருக்குமே என்று இதை பற்றியான சிந்தனை என்பது நிறைய இருக்கும். அப்போ கோபிகாஸ்திரிகள் இருக்கும்போது கோபிகாஸ்திரிகளை விட்டு கண்ணன் பிரிஞ்சு போனான், மதுரைக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பிருந்தாவனத்துல கண்ணனுடைய நினைவு தான் நிறைந்து நின்றது. கண்ணன் இருக்கும்போது கண்ணனை பார்த்து கொண்டிருந்தார்கள், கண்ணன் இல்லைன்னா கண்ணனை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதனால கண்ணனை விட்டு பிரியலையா அவர்கள்லாம். கண்ணனே சொல்றாங்க, உங்களுக்கு என்னை விட்டு பிரிவிங்கிறது கிடையாது, ஏன்னா உங்க மனசுல நான் பூர்ணமாக இருக்கேன். பிரிவு அப்படின்னா மனசை விட்டு பிரிந்தால் தானே பிரிவு அப்படின்னு அர்த்தம். அது இல்லை, மனசுக்குள்ளே நீங்களே தான், என் மனசுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள், உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன். எப்படியானால் சீதா பிராட்டியும் பெருமாளையும் பற்றி சொல்லும்போது ஆஞ்சநேயர் சொல்கிறார் இல்லையா, ஏன்னா இவர்கள் ரெண்டு பேருக்கும் பிரிவுங்கிறதே கிடையாதுன்றார் அவர். ஏன்னா இவருடைய மனசில் அவர் தான் இருக்கார், அவருடைய மனசில் இவர் தான் இருக்கார், அப்போ இது பிரிக்கிறது இல்லை.
அப்ப ராவணன் பெருமாளையும் பிராட்டியும் பிரித்தானே அப்படின்னா சரீரத்தை பிரித்தான், உடம்பை பிரித்தானே தவிர மனசை பிரிக்க முடியுமோ அவனால? ஏன்னா பெருமாள் கிட்ட இருக்கும்போது அசோகவனத்துல இருந்து கொண்டு எம்பெருமானியே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சீதா பிராட்டியாருடைய மனசுல மனசெலவுல அவர் பெருமானோட தான் இருக்க, அதனால ஒரு நாளுமே மனசே அவனாலே பிரிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி ரீதியில இப்போ எம்பெருமானை பிரிந்து நாயிகா பாவத்துல இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு என்னன்னு கேட்டா, எம்பெருமானுடைய நினைவே மிதமிஞ்சி இருக்கிறபடினால எதை பார்த்தாலும் எம்பெருமான் மாதிரியே தோணும். எம்பெருமானுடைய நிறங்கள் ஆண்டாள் நாச்சியார் அழகாக சொல்லும் போது, பைன்கோயில்வாள் குயில்கள் மயில்கள் பொன் கருவிளைகள் என்று பன்னப்பூவை நிர்மலர்கள் ஐம்பெரும் பாதகர்கள் என்பதாக சொல்லுகிறார். எதை பார்த்தோமே கண்ணன் நினைவான், கனமா மயில்கள் கண்ணபிரான் திருக்கோலம் பூண்டு அனுமா அனிமா நடம் பயின்று ஆடுகின்றேன் அடிவேகின்றேன் அப்படிங்கிறார். முல்லை பிராட்டி நீயும் உன் புன் உருவல் கொண்டு எம்மை அல்லல் விளைவிய. முல்லைப்பூவை பார்த்தால் கண்ணனுடைய முருவல் ஞாபகம் வரும், மயில்களை பார்த்தால் கண்ணபிரான் திருக்கோலம் பூண்டுங்கிறார். நீங்கள் கண்ணபிரானுடைய திருக்கோலத்தை நீங்கள் பூண்டு கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு கேட்கிறார். அது மாதிரி பைந்துவாள் குயில்கள் மயில்கள் அப்படின்னு குயில்கள் மயில்கள் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இதெல்லாம் பார்த்து எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே அப்படின்னு. அதனால என்னன்னு கேட்டா, எம்பெருமானை நேரே பார்க்கும்போது பெருமானை மட்டும்தான் பார்க்க முடியும், ஆனால் எம்பெருமானை பிரிவிலே இருக்கும்போது எல்லா வஸ்துகளுமே கண்ணனாகவே காட்சி வரும். மேகத்தை பார்த்தால் கண்ணனுடைய நினைவு வரும், பூக்களை பார்த்தால் கண்ணனுடைய நினைவு வரும். அப்படியாக மனசுல முழுக்க எங்க பார்த்தாலும் கண்ணன் கண்ணன் தவிர வேற இருக்காது. அந்த மாதிரி நிலையிலே இப்போ ஆழ்வார்கள் இருக்கார். ஆழ்வார் நம்ம ஆழ்வார் அந்த நாயிகா பாவத்திலே இங்கே அருள் செய்து கொண்டிருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல இன்னைக்கு ஏழாவது பாட்டு நாம் இப்போ பார்க்கலாம். பூவைகள் போல் நிறத்தன் உண்டரீகங்கள் போலும் பண்ணன் யாவையும் யாவருமாய் நின்ற மாயன் என் ஆழிப்பிரான் மாவை வல்வாய் பிளந்த மதுசூதற்கு என் மாற்றம் சொல்லி பாவைகள் தீர்த்தித்திரே வினையாட்டியேன் பாசரவே. பாவைகளே பொம்மைகளே என்று தன்னுடைய உபகரணமாக இருக்கக்கூடிய பொம்மைகளை பார்த்து சொல்லக்கூடிய பாசுரம் இது. பாவைகளே, எம்பெருமான் பூவைகள் போல நிறமுடையவன், அதாவது பட்சிகள் போன்ற பூவை பட்சி போல நிறத்தை உடையவன், புண்டரீகம் போன்ற கண்களை உடையவன். அது மட்டுமல்ல, எல்லா உலகத்தையும் படைத்து சேத்தனா சேத்தன வஸ்துக்களாக தானே அந்தர்யாமியாக உள்ளே இருந்து தானே அந்த வஸ்துவாக நிற்கக்கூடிய மாயன், ஆச்சரியமானவன். அவன் தன்னுடைய திருவாழி அழகாலே என்னை வசீகரித்து நின்ற என் ஆழிப்பிரான். அது மட்டுமல்லாமல் கேசி என்கிற குதிரையையும் மது என்கிற அரக்கனையும் கொன்று அதன் மூலம் நான் தடைகளை எல்லாம் தீர்ப்பவன் என்பதை காண்பிப்பவன். அப்படிப்பட்ட எம்பெருமானிடம் போய் என்னுடைய ஒரு வாய்ச்சொல்லை நீங்கள் போய் சொல்லுங்கள், என்னுடைய நிலையை எடுத்துச் சொல்லுங்கள். நான் வினையாட்டியேன், அதாவது பாவம் செய்தவள், உங்களை நான் கொண்டாட வேண்டியிருக்க உங்களை போய் வேலை வாங்குகிறேனே நான், இருக்கட்டும் என்னுடைய துக்கத்தை நீங்கள் தான் தீர்த்தருள வேணும் என்பதாக அந்த பொம்மைகளிடம் பிரார்த்திக்கிறார். லீலோபகரணமாக சில பொம்மைகள் கையில் வைத்துக் கொண்டிருப்பார்கள், அந்த பொம்மைகளிடம் பிரார்த்திக்கிறாரா? ஆனால் என்ன கேள்வி வரும்னு கேட்டா, பொம்மைகள்கிட்ட போய் பிரார்த்திப்பாள், பொம்மை எல்லாம் அச்சேதமாச்சே இதுவரையானா பரவாயில்ல, ஏதோ பறவைகளை என்ன பார்த்து சொல்லி கொண்டிருந்தார் அப்படின்னு வந்துருக்கு. ஒரு ஆறு பாசனம் வரைக்கும் பொன்னுள ஆளீரோ கோணுமுகில் ஆளீரோ என்பதாக ஆரம்பிச்சு குருகுகளையும் கிளிகளையும் இதையெல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். இப்போ பாவைகளை போய் பொம்மைகளை போய் பிரார்த்திக்கிறாரே அப்படிங்கிறத சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். பட்சிகளைப் போலே பறந்து போகாதே, பாவைகள் தன் பரிசரத்தை விடாதே நிற்கையாலே, இவை தன் காரியம் செய்யும் என்று பார்த்து அவற்றை பிரார்த்திக்கிறாள் அப்படிங்கிறார். ஏதோ பட்சிகள்லாம் இப்படி பறந்து போறது, இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான் தெரியல, ஆனா பொம்மைகள் தான் இவ்வளவு விட்டு போகவே இல்லையா, கொடவே இருந்துட்டு இருக்கான்.
அதனால அவளுக்கு பட்சிகள் கிட்ட இருக்கிற ஸ்நேகத்தை காட்டிலும் பொம்மைகள் கிட்ட இருக்கிற ஸ்நேகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். எப்படியானால் நாம் பார்த்தோம் இல்லையா முன்னாடி தன்னுடைய தோட்டத்திலே வந்து இருக்கக்கூடிய பட்சிகள் அப்படின்னு பார்த்தா அப்போ தனக்கு ரொம்ப வேண்டிய பட்சிகள் என்பதாக அவள் நினைத்தாளாம். ஏன்னா என்னுடைய தோட்டத்திலே வந்து நீங்கள் வந்து இருக்கிறீர்களே, அப்ப என் காரியம் நீங்கள் செய்து தருவீர்களே, எங்களுக்கு பழக்கமா இருக்கே உங்களுக்கு அப்படியே என் முல்லைகள் சிந்திகால் அப்படின்னு தும்பிகள் கிட்ட பிரார்த்தித்தார். அந்த மாதிரி ரீதியில பார்த்தானா பட்சிகளை விட இந்த பொம்மைகள் இன்னும் இவளுக்கு ரொம்பவும் வேண்டியவை. ஏன்னு கேட்டானா இவளை விட்டு எங்கேயுமே போகாம இருந்துருக்கு, அதனாலே தன் காரியம் அவர் கட்டாயம் செய்யும் தன்னோட ரொம்ப வேண்டியவையானபடினாலே என்பதாக நினைத்து அந்த பொம்மைகளை பார்த்து பேசுகிறாள் என்பதாக சொல்றார். இதை பிள்ளார் சுருக்கம் ஒரே வரியில சொல்றார், தன் நிரவதிக வியசனத்தாலே கலங்கி தன் பாவைகளை பிரார்த்திக்கிறாள். அவளுக்கு இருக்கக்கூடிய துக்கம் அப்படி இருக்கிறபடினாலே கலங்கி போய் பொம்மை கிட்ட போய் வார்த்தை சொல்லுகிறாள், நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதாக. துக்கம் அதிகமாக போச்சுன்னா காமார்த்தாகி பிரதிபிக்கப்படாக சேதனா சேதனும் காளிதாசன் மேகத்தை தூத்து அனுப்பிவிட்டான். அதே மாதிரி ரீதியில பொம்மைகளை தூத்து அனுப்புகிறாள் என்று வைத்துக் கொள்ளலாம். பூவைகள் போல் நிறத்தன் சுந்தரீகங்கள் போலும் கண்ணன் அப்படின்னு எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை பற்றியான ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை, நான் வளர்த்த சிறு பூவைகளுடைய நிறம் போலே இருந்த திருநிறத்தையும் சுந்தரீகங்கள் போன்றிருந்த கண்களையும் அக்கண்களாலே சூச்சிதமான அதுக்காக சாதிக்கிற பூவைகள் போன் நிறத்தம்னா பட்சிகள் குயில்களோ மயில்களோ இந்த பட்சிகளுடைய நிறங்களை எல்லாம் சொல்வார்கள். இது எம்பெருமானுக்கு உபமானமாக அந்த மாதிரியாக இந்த இடத்துல பூவைகள்னா கிளி முதலான பட்சிகள், அந்த பூவைகள் என்கிற பட்சி விசேஷங்கள் போலே தேககாந்தியை உடையவன் என்பிருவாள் அப்படின்னு. அதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா நமக்கே பார்த்தா தெரியும், சில வண்டுலேருந்து ஆரம்பிச்சு சில பட்சிகளுக்கெல்லாம் சரீரத்துல ஒரு பிரகாசம் உண்டு, பல பல பலன்னு பிரகாசிக்கும், கருப்பா இருந்தா கூட பிரகாசிக்கும், அழகா இருக்கும். அந்த மாதிரியாக பிரகாசிக்கக்கூடிய திருவேணி உடையவன் என்பதாக அர்த்தான். இங்க பிள்ளான் அழகா ஒண்ணு சேர்க்கிறார், நான் வளர்த்த சிறு பூவைகளுடைய நிறம் போலே இருந்த திருநிறம் அப்படி வரும் பூவைகள்ல இவளே வளர்த்து கொண்டிருக்கிற பூவை பட்சிகள்லாம் இருந்து கொள்ளியோ அதை பார்த்துதான் கண்ணபிரானுடைய திருக்கோலம் ஞாபகம் வருதாம் இவனுக்கு. அதனால இப்படி இருக்கக்கூடியங்கள் போலும் கண்ணன் அவனுடைய திருக்கண்கள் தாமரை பூ போன்றவன் வேதத்தில் பிரசித்தமானது, பல இடங்களிலும் பிரசித்தமானது. அது மட்டும் இல்லாமல் யாவையும் யாவருமாய் அப்படின்னா எல்லா அச்சேதன பொருள்கள், யாவர் அப்படின்னா எல்லா சேதன பொருள்கள், எல்லா அச்சேதன பொருள்களாகவும் எல்லா சேதன பொருள்களாகவும் தானே நிற்கின்ற மாயன் ஆச்சரியமானவன் எம்பெருமான் அப்படின்னு இங்கே வேதாந்தத்தை சொல்ற. முன்னாடி எம்பெருமானுடைய திருமேனி அழகை சொல்லிவிட்டு எம்பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபத்தை பற்றி சொல்லுகிறார். இங்கே அந்த திவ்யாத்ம சுரூபம் சகல சேதனாச்சேதனங்களுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கப்படுகிறாரே, அந்த சகல சேதனாச்சேதனமாகவே இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள எம்பெருமானால அந்த சேதனாச்சேதனமாகவே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபன் என்பதாக அர்த்தம். அது மாயன் அப்படிங்கிற ஆச்சரியமானவன், ஏன்னா எல்லா வஸ்துக்குள்ளேயும் இருக்கான், ஆனால் அந்த வஸ்து ஆகாமையும் இருக்கான் அப்படின்னு நல்குறவும் நாம பார்த்தோம் இல்லையா. அந்த வஸ்துவாகவும் இருக்கான், வஸ்து ஆகாமலும் இருக்கான். வஸ்துவாக எப்படி இருக்கான்னு கேட்டானா அந்த வஸ்துக்குள்ள அந்தரியாமையா இருக்கான், வஸ்து ஆகாம எப்படி இருக்கான்னா என்ன ஆனாலும் அந்த வஸ்து வேற இவன் வேற, அதனுடைய சுபாவம் வேற இதனுடைய சுபாவம் வேற என்பதாக இருந்திருக்கான். எப்படி நம்ம சரீரத்துக்குள்ளே நாம் இருக்கோமோ, நம்ம சரீரத்துக்குள்ளேயே நாம் இருக்கும்போது நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா அவனா இந்த சரீரமாகவே இருக்கான், அதாவது அதை சொல்லும்போது நான் ஒரு ஆணாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. நான் ஒரு மனிதனாக இருக்கேன், நான் பிராமணனாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லும்போது மனிதனாக இருக்கேன் பிராமணனாக இருக்கேன்னு சொல்றதுல மனுஷத்துவம் பிராமணத்துவம் எல்லாம் சரீரத்துக்கு தான், ஆனால் கூட நான் மனுஷனாக இருக்கேன் நான் பிராமணனாக இருக்கேன்னு சொல்றது என்ன எதனாலே அப்படின்னு கேட்டா அந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கிற அப்படின்னால. ஆனா வாஸ்தவத்தில் பார்த்தா சரீரம் வேற ஆத்மா வேற. அந்த மாதிரி ரீதியில எந்திரமான் ஆச்சரியமான ரீதியிலே சகல வஸ்துகளாகவும் இருக்கான், ஆனால் சகல வஸ்துகள் ஆகாமலும் இருக்கான். அப்படிப்பட்ட ஆச்சரியமானவன் என் ஆயிக்கிறான், என் அப்படின்னு சொன்னது என்னை வசீகரித்தவன், தன்னுடைய திருவாடி அழகாலே என்னை தோற்பித்து அடிமையாக்கினவன் என்பதாக அர்த்தம். மாவை வல்வாய் பிளந்த மதுசூதன் அப்படின்னு அடுத்தது, மானா குதிரை, குதிரையை வாய் பிளந்தவன் கேசியை சம்ஹாரம் பண்ணும்போது அந்த குதிரையினுடைய வாய்க்குள்ளே தன்னுடைய திருக்கையை விட்டு அந்த வாயை பிளந்தவன் அப்படின்னு இது பிரசித்தம் எல்லாருக்கும். மாவாய் பிளந்தவன் அப்படின்னு இந்த மாவை வல் வாய் பிளந்தவன் மதுசூதன் அப்படின்னு ஹைகிரீவ அவதாரத்திலே மது கைட்டவர்கள் என்கிற இரு அரக்கர்களை
சம்ஹாரம் செய்தபடியினாலே மதுசூதனன் அப்படின்னும் கைட்டபாரி அப்படின்னும் எம்பெருமானுக்கு திருநாமம். இப்படியாக விரோதி நிரசனம் பண்ணக்கூடியவன் என்பதை இங்கே சொல்லுகிறார். மூணாவது வரியில முதல் வரியிலே எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தர்யம், இரண்டாவது வரியிலே எம்பெருமானுடைய திவ்யாத்த சுரூபத்மானது எப்படி சகல சேதனா சேதன அந்தரியாமியாக இருக்கக்கூடியது என்பதை சொல்லி, மூன்றாவது வரியிலே எம்பெருமான் சகல பிரதிபந்தகங்களையும் போக்கக்கூடியவன் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே பிள்ளா நடகா சொல்ற ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு சம்பந்தம் சேர்க்கிறார். ஒன்னு ஒன்று மூணு விஷயம் தனித்தனியாக இருக்கு, இந்த மூணுக்கு ஒரு சம்பந்தம் சேர்க்கிறார். எப்படின்னு கேட்டா, புண்டரீகங்கள் போல் நிறைந்த திருக்கண்களையும் அக்கண்களாலே சூச்சிதமான சேதனா சேதன சமஸ்து வஸ்துக்களுடைய நியமன ரூப ஆச்சரியத்தையும் அப்படிங்கிற புண்டரீகங்கள் போலும் கண்ணன் அப்படின்னு தாமரை போன்ற கண் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த தாமரை போன்ற கண் எம்பெருமானுக்கு எப்படி வந்தது, எப்படி இருக்குது ஸ்திரமாக அப்படின்னா, சகல சேதனா சேதனங்களையும் நியமனம் பண்ணி ரட்சிக்கிறபடினாலே அந்த அழகு கண்களிலே தெரியுமா. எப்பவுமே நம்முடைய மனசுல என்ன இருக்கோ, நம்முடைய செயலிலே என்ன இருக்கோ, அது அப்படியே கண்களிலே தெரிஞ்சிடும். கொலை பண்றவனுக்கு அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுமா, திருடுறவனுக்கு அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுமா இவன் தான் திருடன் அப்படிங்கிறது. நல்ல காரியம் பண்ணுவவர்களுக்கு அவர்களுடைய கண்களை பார்த்தாலே சாந்தி அப்படின்னா சாந்தி தெரியும், பீதி அப்படின்னா பீதி தெரியும், எல்லாமே கண்ணுல தெரியும். எம்பெருமானுக்கு என்னன்னு கேட்டா, கருணையினாலே ரட்சை அப்படிங்கறத எப்பவுமே இருக்கு. சகல சேத்தனா சேதங்களும் சிருஷ்டி பண்ணும் போதும் கருணை தான், அது உள்ளுக்குள்ளே அந்தரியாமையா இருக்கும் போதும் கருணை தான், ரக்ஷணம் பண்ணும் போதும் கருணை தான், எல்லாமே கருணையினாலேயே பண்றபடினால அந்த உள்ளே இருக்கக்கூடிய கருணை அப்படிங்கிறது கண்களிலே தெரியறதுதான். அதனால்தான் அந்த கண்ணானது சிவந்து தாமரை பூ போரே எப்போதும் சேவை சாதிக்கிறதாம். அதனால எம்பெருமானுக்கு மாத்திரம்தான் புண்டரீகாட்சன் அப்படின்னு பெயர், வேதங்கள்ல சொன்ன பெயர் அது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ரக்ஷணத்தொத்தாலே வந்த ஒரு ஏற்றம் அந்த கண்ணிலே இருக்கு என்பதால், ரக்ஷணம் பண்றபடினாலே வந்த ஒரு பெருமை கண்ணுக்கு இருக்கு என்பதால் தான். அதனாலதான் புண்டரீகத்தன் சொல்லும்போது கூடவே இதையும் சொன்னது, அதை ரட்சிப்பவன், அதனாலே அந்த அழகு தோற்றும்படியாக இருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். மாவை வல்வாய் பிளந்த மதுசூதர்க்கு, அப்புறம் என்னை தோற்பித்து அடிமையாக்கின திருவாயியை ஏந்தின அழகையும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், என் அழிக்கிறான் அப்படிங்கிறது. அதை தடுத்தது மாவை வல்வாய் பிளந்த மதுசூதர்க்கு என்பதற்கு பொதுவாக எல்லா வியாக்கியானங்களுமே என்ன இருக்குன்னு கேட்டா, பிரதிபந்தக நிரசனம் பண்ணக்கூடியவன், தடைகளை எல்லாம் போக்கடிப்பவன் அப்படின்னு. ஆனா பிள்ளான் வேற ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். திருக்கையில் தழும்பாலே சூச்சிதமான மது கைதபாதி பிரதிகூல நிரசன வித்தியே சிதங்களையும் அடையாளமாக உடையவனாயிருந்த எம்பெருமானுக்கு என் மாற்றம் சொல்லி அப்படிங்கிறார். அதாவது என் ஆழிக்கிறான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, பூவைகள் இங்க எம்பெருமானுடைய திருமேனி அழகை நான் சொல்லி கொண்டு வர, பூவைகள் போல் நிறத்தன் அப்படின்னு ஒரு திருமேனி அழகு, புண்டரீகங்கள் போலும் கண்ணன் அப்படிங்கிறதும் திருமேனி, அந்த மாதிரியான திருக்கள் வருவதற்கு காரணமாக யாவையும் யாவருமாய் நின்ற மாயன் அப்படின்னு சொன்னார். அது தவிர என் ஆழிக்கிறான் அப்படின்னு என்னை கவர்ந்தபடியாக திருவாயியை ஏந்தி கொண்டு இருக்கிறவன் பரம உபகாரகன் என்று சாதித்தார். ஆக இப்படி எல்லாமே தான் ஈடுபட்ட திருமேனி அழகை பற்றி சொல்லிக்கொண்டு வரான். அப்படி இருக்கும்போது இந்த வரியில மாவை வல்வாய் பிறந்தவன் அப்படின்னு சத்ருக்களை நேரசனம் பண்ண கதையெல்லாம் இதை சொல்லுவானே, எம்பெருமானுடைய அழகை பற்றி அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ராட்சசர்களை ஒழித்தான் அந்த ராட்சசர்களை ஒழித்தான் அப்படின்னு வீர தீர பராக்கிரமங்கள்லாம் இருக்கோயோ, அதை சொல்ல வேண்டிய இடம் இல்லை. அதனால இங்க எதுக்காக சொல்றாருன்னா, எம்பெருமான் அவர்களை ஒழித்த போது அதனாலே அவனுடைய திருமேனியிலே ஒரு தழும்பு இருக்கிறதா, அந்த திருக்கையில் தழும்பாலே அப்படின்னு அந்த மதுசூதனனை மது முதலானவர்களை தன்னுடைய கையினாலே பிளந்து போட்ட போது அந்த கையிலே வந்த தழும்பு, கேசியை சம்ஹாரம் செய்த போது அந்த கையிலே வந்த தழும்பு, இந்த தழும்பெல்லாம் இருக்கேன், இது இவனுக்கு பரமபோக்கியமாக இருக்கிறது இந்த நாயகிக்கு. ஏன்னா வீரர்களுடைய தழும்பு, இவளும் வீர நாயகியானபடியினாலே வீரநாயகிகளுக்கெல்லாம் சத்திரிய குலத்திலே பிறந்த வீரநாயகிகளுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டானா, அந்த வீர தழும்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அவர்களுக்கு. சகாசுகம் ஜாக்கின கர்க்கசை சுபைகி சதுர்பி ராஜாலு விலம் விபிர்முஜைஹி அப்படிங்கிற ஆள வந்தார். சீவை குந்த லோகத்தில் இருக்கிற எம்பெருமானை போய் பார்த்தா கூட அங்கேயும் தழும்பு இருக்குமா. எதுக்காக சீவை குந்த லோகத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய திருமணி தொழில் அங்க வில் இழுத்து அந்த தழும்பு இருக்குமா தோல்லை,
எம்பெருமான் வில்லை இந்த தோல் வரைக்கும் உருக்கணும் இல்லையா, அப்ப வில் நான் கையில் இருக்கே அது ரொம்ப திருடமானது, அது பட்டுப்பட்டு தோல்ல வந்து எப்பவுமே தழும்பு ஒன்று இருந்திருக்கும், கையில தழும்பு இருக்கும். இந்த தழும்பை எம்பெருமான் எதுக்காக தன் திருமேனிலேயோ கேட்டுக்கொண்டிருக்கிறார், அப்ராதமான திருமேனி ஆயிற்று அப்படின்னா கூட பக்தர்கள் இதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும், நாயகிகள் இதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும், வீர நாயகிகளா இருக்கிற அப்படின்னா அவர்கள் இதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த தழும்புகளை எல்லாம் எம்பெருமான் தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறானாம். அதனால அந்த ரீதியில இந்த நாயகியானவர் அந்த தழும்பிலே ஈடுபட்டு இதை பாடினால் மாவை வல்வாய் பிளந்த மது என் ஆழிப்பிரான் சொல்லும்போது என்னை இங்கே சேர்த்துக்கணும், மாவை வல்வாய் பிளந்த மதுபூதற்கு என் மாற்றம் சொல்லி அப்படின்னு திருக்கையில் தழும்பாலே சூக்கிதமான அப்படி எம்பெருமான கையில திருவாழி இருக்கு. எம்பெருமான் பூவை போல் நிறத்தன், கொண்டிருக்கம் போல் கண்ணன், கையிலே திருவாழியை ஏந்தி இருக்கக்கூடிய அழகன். அப்படி பார்த்து கொண்டே வந்தபோது அவருடைய திருக்கையில இருக்கக்கூடிய தழும்பை எல்லாம் பார்த்தாலாம் இந்த தழும்பு எதனாலே வந்தது என்று யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் பாடுகிறாள் மாவை வல்வாய் பிளந்தவன் மதுசூதன் அப்படின்னு அதை நினைத்து பாடுகிறான். அதனாலே இவருக்கு ஒரு பெருமை, என்னுடைய நாயகனானவன் சாதாரணமானவன் இல்ல, விரோதிகளை எல்லாம் நிரசனம் பண்ணி என்னை ஆட்கொள்ளக்கூடியவன் என்பதாக ஒரு எண்ணம் இருக்கிறபடினாலே மிகவும் அதிலே ஈடுபட்டு இருக்கிறாராம். தத்தச்ச சதிர்சம்பவேத்துன்னு சீதா பிராட்டி சொல்றாரு இல்லையா, எம்பெருமான் வந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அசோகோணத்துல இருந்துன்னு சீதா பிராட்டி சொல்றார். ஏனால் அவருடைய வீரத்துக்கு அதுதான் அழகாக இருக்கும், அவன் என்னை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதாக ஒரு அர்த்தம் உண்டுங்கிருப்பா லங்காம் பரபலார்ஜனா மாம் நையர் ஜெதுகா புஷ்டா தத்தச்சு சதுசம்பவேத என்று அவளை செய்த ரீதியிலே ஒரு வீர பத்னியாக இருக்கிறபடியினாலே அந்த தழும்பிலே மிகவும் ஈடுபட்டு இருப்பார். வீர பத்னிகள் எல்லாம் அந்த மாதிரி தழும்புனாலே காய்ச்சி போனிருந்த திருமேனியை தழுவினால்தான் அவர்களுக்கு ஒரு திருப்தி இருக்குமா, இல்லாவிட்டால் பெரியாச்சான் பிள்ளை அழகாக சந்திக்கிறார், அப்படி இல்லாவிட்டால் ஏதோ பெண்ணை கல்யாணம் பண்ணி நிற்போமா அப்படின்னு நினைப்பார்களாம். க்ஷத்திரியர்களுடைய ராஜகுமாரிகள்லாம் அப்படிதான் நினைப்பார்களாம். அதனால அவர்களுக்கு போகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் எம்பெருமான் இந்த மாதிரி தழும்போடு சேவை சாதிக்கிறானாம். எம்பெருமானுடைய தழும்பு என்பது ஆழ்வார் பாத்திரங்களிலே பல இடங்களில் பிரசித்தமாக இருக்கக்கூடியது. அதில் மிகவும் அழகான பாத்திரம் அப்படின்னு சொன்னா பொய்கை ஆழ்வார் அவர்கள் செய்த பாத்திரம் ஒன்று தழும்ப குறிச்சே ஒரு பாட்டு ஒன்று சாதிக்கிறார், ரெண்டு பாத்திரம் இருக்கு. அதுல பொய்கை ஆழ்வார் பாத்திரம் இன்னைக்கு அனுபவிக்கணும், ஏன்னா பொய்கை ஆழ்வார் திருநக்ஷத்திரம் அப்படின்னு இருக்கிறபடினால திருவோணம் ஐப்பசி மாத அருள் முகத்த துறவடிவாய் கச்சிதன் ஐப்பசி மாத திருவோணத்து நாளில் பொருள் மிகுத்த மறை விடங்க புவியோரிய பொய்கதனில் வந்துவிட்ட புனிதா முன்னாள் இருளதனில் தன்கோவன் இடைகளில் சென்று இருவருடன் நிற்கவும் மால் இடை நிறுக்க திருவிளக்காம் எனும் வையம் சகலின் ஊராம் செரும் பொருளை எனக்கருட்டை துளங்கினியே என்பதாக பொய்கை ஆழ்வார் பத்தி சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அருள் மிகுத்தது ஒரு வடிவாய் கச்சி தண்ணில், பொய்கை ஆழ்வார் அவதாரம் அப்படின்னா இது ஆழ்வாருடைய அவதாரம் சொல்லக்கூடாதா, ஆழ்வாருடைய கருணை சொல்லியோ அதுவே ஒரு அவதாரம் என்பதாக சொல்ல வேண்டுமா, மொத்தமும் கருணை தவிர வேற கிடையாது. அதனால்தான் முதல் முதலிலே பொய்யாழ்வார் தானே முதல்ல பாசுரங்களை பாடினவர், அதுக்கு முன்னாடி தமிழ் பாசுரங்கள் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏதோ சம்ஸ்கிருத்தில வேத மந்திரங்களை சொல்வார்கள், சம்ஸ்கிருத்தில சில புராண ஸ்லோகங்களை படிப்பார்கள், அப்படிதானே இருந்தது. அப்படி இருக்கட்டே இங்கே இருக்கக்கூடிய ஜீவர்கள் எல்லாம் உண்டு போக வேண்டும் என்பதற்காக தமிழ் மொழியிலும் நாம் பாசுரம் பாடலாம் என்பதற்காக பொய்கை ஆழ்வார் திரு பொய்கையிலே வந்து அவதாரம் பண்ணாராம். அப்போ பரம கருணையோடு கூட பொய்கை ஆழ்வார் அவதாரம் பண்ண பிறகுதான் இங்கே மனுஷர்கள் கூட எம்பெருமானை பாடலாம் அப்படின்ற ஒரு நிலைமையே பின்னாடிதான் வந்தது. அதாவது அவர் தமிழிலே பாடினார், அதை பின்பற்றி கீர்த்தன சம்பிரதாயம் தமிழ் எவ்வளவு பிரசித்தமா இருக்கு இந்த காலத்துல, எத்தனை கீர்த்தனங்கள், எத்தனை மகாராஷ்டிர தேசத்துல பார்த்தா அங்க ஒரு கீர்த்தன சம்பிரதாயம், தெலுங்குல பார்த்தா அங்க ஒரு கீர்த்தன சம்பிரதாயம், தமிழ்நாட்டுல பார்த்தா இங்க ஒரு கீர்த்தன சம்பிரதாயம், அப்படி எத்தனை கீர்த்தன சம்பிரதாயங்கள் பாரத தேசத்திலே இருக்கோ எல்லாவற்றுக்கும் மூலமாக முதல் முதலிலே கீர்த்தனத்தை ஆரம்பித்தவர் பொய்யாழ்வார். அதனால அருள் மிகுத்த ஒரு வடிவு, நமக்கெல்லாம் பரம அனுகிரகத்தினாலே வந்த ஒரு அவதாரம் அவர். ஐப்பசி மாத திருவோணத்தினாலில் இங்க வந்து வேதங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் ஆச்சரியமாக முதல் திருவந்தாதியிலே அருள் செய்தார். அந்த பொய்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரனாலே அவருடைய ஒரு பாசுரம் இப்போ தழும்பிருந்த தாழ்சகடம் பாடி
பதும்பிருந்த பூங்கோதையாள் வெறுவ பொன் பெயரோன் மார் விடந்த இங்கோத வண்ணர் விரல் அப்படின்னு தழும்பிருந்த சார்ந்த நான் தொய்ந்தவா மங்கை. எம்பெருமானுடைய சார்ந்த நான் கயிறு இருக்கே, வில்லனுடைய கயிறு, கயிறு இழுத்து இழுத்து எம்பெருமானுடைய திருத்தோரிலே இருக்கக்கூடிய தழும்பு தழும்பு இருந்ததாம். இரண்டாவது, தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி என்பதாக எம்பெருமானுடைய திருவடியில கூட ஒரு தழும்பு இருந்துதான். திருவடியில் போய் எப்படி தழும்பு வந்தது என்று கேட்டால், அன்றைக்கு சகடாசுரனை சாடிய போது வெட்டி உடைத்த போது என்னானாலும் வண்டிங்கிறது திடம் தானே, அதுல அசுர ஆவேசம் வந்துட்டுனா இன்னும் திடமா தான் இருக்கும். அதை எம்பெருமான் தன்னுடைய பிஞ்சு திருவடியினாலே அதை எட்டி உதைத்த போது அந்த திருவடியே கண்டி விட்டதாம். அப்போ அதுல ஒரு தழும்பு அப்படின்னு ஒண்ணு வந்துருத்தான். அந்த தழும்பைத்தான் யசோதா பிராட்டி தடவி கொடுத்தாள் என்பதாக யாதவா விஜயத்திலே சுவாமி தேசியன் அழகாக சாதிக்கிறார். எம்பெருமான் கண்ணன் தன்னுடைய காலினாலே வண்டியை எட்டி உதைத்தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பக்கத்தில் இருக்க பசங்கள்லாம் சொல்றதான், ஆனா யாருமே நம்பல. அத குழந்தை காலினால் எட்டி உதைச்சு வண்டி பொடி பொடியா போயிருக்கு அப்படின்னா யார் நம்புவா? இதெல்லாம் நம்ப முடியாதே இல்லையே அப்படிங்களா? ஏன்னா உளராதுங்கடா அப்படின்னா, இல்லையுமே நாங்கள் பார்த்தோம், கண்ணன் காலால எட்டி உதைச்சுதான், எட்டி உதைக்கல, வெறும் அப்படி காலம் நீட்டினான், அதுல பட்டுதான் வண்டி பொடி பொடியாக போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கும் போது, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு நந்தகோபன் முதலானவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யசோதை பிராட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, பஸ்தரச தத் பாததலம் யசோதா அப்படின்னு கண்ணனுடைய திருவடியை தலைவி கொடுத்தாலாம். இந்த காலாலேயே ஆச்சு உதச்சானவன் அப்படின்னா இந்த காலுக்கு ஏதாவது ஆயிருக்குமே என்பதாக சைலோகலட்சே சகட்டே நிறத்தே, இவ்வளவு சைலம் மாதிரி இருக்கான் அந்த வண்டி, பெரிய வண்டி, பிரம்மாண்டமான வண்டி, ரத்த மாட்டு வண்டி, பெரிய வண்டி, எங்கேனா 50 மூட்டை நெல் மூட்டை ஏற்றலாம் மாதிரி இருக்கக்கூடிய வண்டி. அதே போல் முருகு பாதத்தினாலே அவன் உதைத்தான் ஒண்ணு அதை தலைவி கொடுத்தாலாம். அப்படிப்பட்ட ஒரு பக்தர்கள் அவர்களுக்காக தான் கண்ணன் வந்து தழும்போட சேவை சாதிக்கிறானாம். அப்போ தழும்பிருந்த சாழ் சகடம் சாடி, தழும்பிருந்த பூங்கோதையால் வெறுவ பொன் பெயரோன் மார்விடந்த நீங்கோத வந்தார். அன்றைக்கு ஒரு நாள் இரண்யகசிபுவை ஒரு ஆயுதமும் எடுக்காமல் தன்னுடைய நகத்தினாலேயே எம்பெருமான் பிளந்தான் அப்படின்னு ஸ்ரீ நிசிம்மாவதாரத்தினுடைய ஆச்சரியமான சரித்திரத்தை கேள்விப்படுறோம். ஆனால் ஆழ்வார் அந்த சரித்திரத்தோடு கொண்டு இன்னொரு அழகான சரித்திரம் சொல்றார். கையில் நகத்தினாலே ஹிரண்யனுடைய மார்பை போய் பிளந்தானே, ஹிரண்யனுடைய மார்பிற்குள்ளே அவன் உடம்பு முழுக்க அவனுக்கு ஹிரண்யன்னே பெயர். இந்த பொன் பெயரும் அப்படின்னு சொல்றான், பொண்ணா ஹிரண்யம், அதுவே அவனுக்கு தங்கம் மாதிரி இருக்கும். அவன் உடம்பே அத்தனை திருடமா இருக்கும், அத்தனை பிரகாசமா இருக்கும், அத்தனை திருடமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு தங்க கட்டி கையில் கொடுத்தா வச்சுக்கோங்க, அதை யாராவது நகத்தால பிரிப்பாளா? நகத்தால பிரிக்க முடியுமா? ஆனால் அவனுடைய அத்தனை சாரமான ஒரு மார்பு இருக்கே, சொரணம் மாதிரி அத்தனை சாரமான ஒரு மார்பு, அதை தன்னுடைய நகத்தாலேயே கீறி பிளந்தவன் எம்பெருமான் அப்படின்னு இருக்கும்போது, அப்போ அந்த நகம் என்ன ஆகும்? அந்த நகத்து இருக்கக்கூடிய நகத்து பக்கத்துல இருக்கக்கூடியதெல்லாம் நகர்கிறார்கள் இல்லையா, நகக்கண் நகக்கணும்னு. அதெல்லாம் எத்தனை மிருதுவான இடங்கள். நம்ம கை நகத்தாலே ஒரு பழத்தை, ஒரு சாத்துக்குடி பழம், அந்த சாத்துக்குடி பழத்தை நகத்தால எப்படி பிடிச்சாலே நகை ஏதோ ஆகி போடுறது, கையெல்லாம் வலிக்கிறதுங்கிறதுக்காக நம்ம ஜூஸ் செஞ்சு சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். நகத்தாலே பழத்தை பிடிப்பது கூட நமக்கு கஷ்டமாக இருக்கு. ஆனால் அந்த ஆணானப்பட்ட இரணியனுடைய மார்பு, அதுவும் திடமான மார்பு, அந்த மார்பை தன்னுடைய நகத்தாலே எம்பெருமான் பிளந்த போது அந்த இங்கோத வண்ணர் விரல் அப்படின்னு அவருடைய விரல்ல தகுந்திருந்த அந்த விரல்ல கூட ஒரு தழுப்பு ஒன்று வந்துட்டான். அதுவும் அந்த பக்தர்களுக்காக எம்பெருமான் அந்த தழும்போட சேவை சாதிக்கிறானான் அப்படின்னு. காங்கை மென்தோழி கடை வெள்ளையுண்டாயை தாம்பே கொண்டு ஆர்த்த தழும்பு, இந்த தழும்பெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வீரத்தை காண்பிக்கக்கூடிய தழும்புகள். கையிலே இருக்கக்கூடிய சார்ந்த தழும்பு, திருவடியிலே இருக்கக்கூடிய சகராசுர சம்ஹாரத்தாலே வந்த தழும்பு, நகத்திலே இருக்கக்கூடிய கிண்ணகசிவு அதனாலே வந்த தழும்பு. கடை வந்தாயே தாம்பு ஆர்த்த தழும்பு கயிறாலே. அப்ப அது பக்தர்களுக்கு நான் போட்டவன் எம்பெருமான் ஏற்றுக்கொண்ட தழும்பு என்றெல்லாம் ஆழ்வார் அழகாக பாடுகிறார், தொழிலாளர் நமக்காக பாடியிருக்கிறார். இதையெல்லாம் நாம் அனுபவிக்கிறதுக்காக மக்கள் அனுபவிக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. அப்ப எப்படி எல்லாமும் சேவை சாதிப்பான், அவருக்காக தானே சேவை சாதிக்கிறதுனா, தனக்காக இல்லையா, அவருக்கு ஒரு திருமணி தேவை இல்லையே,
அப்ப நாம் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டோம் சகல நம்முடைய எண்ணத்துக்கு ஏற்றாமையாக சகல லக்ஷணங்களோடும் எம்பெருமான் சிகரிப்பான் என்பதாக பெரியவர்கள் எல்லாம் சொல்வார். அந்த ரீதியிலே தழும்போடு கூட எம்பெருமான் சிகரித்தானா இங்கே சுவாமி நம்பாருக்கு. அதை பார்த்து என்ன தழும்புன்னு பார்த்த ஒன்னு அசுர சம்ஹாரத்தினாலே வந்து தழும் என்பதை செய்து கொண்டு திருக்கையில் தழுவே சூசிதமான பதுபைகபாதி பிரதிகூல நிரசன தீவிர தேஷ்டிதங்களையும் அடையாளமாக உடையவனாயிருந்த என் பெருமானுக்கு இதெல்லாம் அடையாளமா இருக்கு. இதையே பெருமையோடு கொள்கிறார். என் மாற்றம் சொல்லி என் இழவை நீங்களே தீர்க்க தீரும் தீர்த்திப்பிலே அப்படிங்கிற என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் போக்க வேண்டும். ஏன்னா என்னை பற்றிய வாழ்ச்சல் என் மாற்றம்னா என்னை பற்றிய வார்த்தை, அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல வேணும். அது மட்டுமல்லாமல் இதுவோ தக்கவாறு என்ற வார்த்தையை சொல்லி அப்படிங்கிற எம்பெருமான் என்னை பற்றி சொல்வது மாத்திரம் இல்ல, இதுவோ தக்கவாறு நீங்கள்லாம் நீ இப்படி செய்வது இது நல்லதா இது ஏற்றதா இவளை இப்படி விடுவது ஏற்றதா இதுவோ தக்கவாறு எண்ணினே அப்படின்னு முன்னாடி பார்த்து சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தையை நீங்கள் போய் சொல்ல வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். என் இழவை தீரும் இத்தனை என்னால் ஒரு செயல் இல்லை, அப்ப நீங்கள் தான் என்னுடைய தீர்க்கிட்டு வினையாட்டியேன் பாசரவே என்பதாக கவிக்கிற பாசரவே அப்படின்னு சொன்னா என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் போக்க வேண்டும், துக்கத்தை எல்லாம் நீங்கள் போக்க வேண்டும் என்பதாக அர்த்தம். தீர்க்கிட்டீரே தீர்க்க வல்லீர்களே என்பதாக அர்த்தம். வினையாட்டியேங்கிறதுக்குதான் உங்களிடத்துல ஒவ்வொரு அர்த்தம் அழகா சொல்றது உண்டு. இங்க சாஸ்திரா சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, உங்களை நான் உபலாளிக்க வேண்டி இருக்க உங்களை என் காரியத்திலே ஏவும்படியான பாபத்தை உடையவள் அப்படின்னு இந்த பொம்மைகளையும் இந்த பட்சிகளையும் இதெல்லாம் கொண்டாடி கொண்டு உபலாளிக்கிறனா கொஞ்சி கொண்டு விளையாடி கொண்டு இப்படியெல்லாம் அழகா இருக்கணும் அப்படின்ட்டு காதல போய் விழுந்து எந்த காரியமோ காரியம் செய்யுங்களோ அப்படின்னு சொல்லி இருக்கேன். இப்படிப்பட்ட மகாபாபத்தை பண்ணவளான நான் எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய அதனையே உபாலம்பம் செய்து கொள்கிறார் வினையாட்டியல் என்பதாக என்ற அர்த்தம். அடுத்த பாசுரம் பாசரீதியின்மே வினையேன் என யோகி நெய்வேன் ஆசரு திரிவெள் குருக அருள் செய்தொரு நாள் பாசரு நிலச்சுமுடி வானவர் கோனை கண்டு ஏ தரும் நும்மையல்லால் மறுநோக்கிழல் பேர்த்துமற்றே. இங்கே சில குருகுகளை பார்த்து தூது விடுகிறார். அழகான குருகுகளே, குருகு பட்சிகளே, நல்ல வெறுத்தவாக எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்கக்கூடிய சிறகுகளை உடைய வெளுத்திருக்கிற குருகுகளே, இந்த வெள்ளை குருகே, நீ அருள் செய்து ஒரு நாள் எனக்காக அருள் செய்து ஒரு காரியம் செய்ய வேண்டும். பாசர வேண்டி இன்னே வினையே எனையூதி நெய்வேன், எம்பெருமானுடன் சேர்க்கை என்பது இல்லாமல் அவனை பிரிந்து இருந்து நான் எத்தனை ஊடிகாலம் இப்படியே மகாபாபியாக இருந்து கொண்டிருப்பேன், ஆகையால் நீங்கள் தான் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். அங்கே எம்பெருமானை போய் பார்க்க வேண்டும். மாசுரு நீலச்சிட முடியவன் அவன், வானவர் போன் நித்தியசூரிய நாயகன் அவன், அவனை கண்டு நீங்கள் சொல்ல வேண்டும். ஏசரும் நுண்மையெல்லால் மறுநோக்குகள் என்பதாக அவனிடம் போய் சொல்ல வேண்டும். இவள் எந்த ஏச்சையும் கேட்க மாட்டாள். உலகத்திலே யார் இவளை எந்த ஏச்சு சொன்னாலும் எந்த பயிற்சல் சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உண்மையே நினைத்து கொண்டிருக்கிறாள். உன்னை தவிர வேறு இடத்திலே இவருடைய பார்வை என்பது கிடையவே கிடையாது, அப்படி இருக்கிறாள் என்பதை நீங்கள் போய் சொல்ல வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். ஏன் ஆசரு தூவி வெள்ளை குருகே அப்படின்னு குருகையை பார்த்து கூப்பிடுகிறார். வெள்ளையாக இருக்கக்கூடிய குருகு முக்தியை பார்த்து கூப்பிடுகிறார். ஆசரு அப்படின்னா தோஷம் இல்லாத, தூவி அப்படின்னா பக்ஷம் அதாவது சிறகு, சிறகு உடையவள், கவனத்தில் குறைவற்றவையான பக்ஷங்களை உடைய, அதாவது சிறகுல தோஷம் என்ன அப்படின்னு கேட்டானா, நான் ரொம்ப தூரம் பறந்து போகக்கூடிய சிறகுனா பறக்கணும் முடியும், இறக்கையில் இறக்கைனா பறக்கணும், அதனால பறக்கக்கூடிய பெருமை அதுக்கு இருக்கான். வெள்ளை குருகே அப்படின்னு அந்த குருகே வெள்ளை குருகேன்னு சொல்றதுக்கு ஒரு தாற்பயம் ஒன்று சொல்ற, மேலே கரியனா இருக்கிற அளவன்றிக்கே என்னை விட்டு போகையாலே உள்ளும் கூட அவன் கரியனா இருக்குமா போடு
இவ்வாபத்தில் எனக்கு உதவியாலே உள்ளும் கூடசுத்தமா இருக்கிற குருகு என்றபடி நம் புத்தி வெள்ளைக்குரிய கண்ணனுடைய நிறம் தான் இவருக்கு எப்பவுமே நினைச்சு நினைவுல இருந்து அதனால கோவைகள் போலி ரத்தம் அப்படி பக்ஷிகளை பார்த்தா கூட கண்ணனுடைய நினைவு தான் வருது. குண்டரீகங்களை பார்த்தா கூட கண்ணனுடைய நினைவு தான் வருது. ஏன்னா குண்டரீகங்கள் போல் கண்ணன் அப்படிங்கிறது அப்படின்னால எதை பார்த்தாலும் கண்ணன் நினைவு தான் வரணும். ஆனா இந்த குருகு மாத்திர கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். கண்ணன் கருத்த நிறத்தோட இருக்கான், இந்த குருகு வெள்ளை நிறத்துல இருக்கான். அதனால இதை பார்த்தாலும் கண்ணன் ஞாபகம் வருமா அப்படிங்கிறதா, இதை பார்த்தா தாராளமா கண்ணன் ஞாபகம் வரும் அப்படிங்கிறது. மற்றது மாதிரி என்ன இங்க கட்டாயம் வரும், ஏன்னு கேட்டா எத்தனை வெள்ளையா இருக்கு ஆனா கண்ணனை கருப்பா இருக்கா. அதனால இந்த விரோதி நியாயம் அப்படின்ற, அதாவது உன்னை பார்த்தால் இன்னொன்று ஞாபகம் வரும் அப்படின்ற சொல்லியும் அதை சொல்லிச்ச என்ன சொல்றாங்க கேட்டான்னா, உன்னை பார்த்தா இன்னொன்று ஞாபகம்னா ரெண்டுத்துக்குள்ள ஏதோ ஒரு சாதிருஷ்யம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். அதனால மேகத்தை பார்த்தால் கண்ணனுடைய ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஏதாவது ஒற்றுமை இருந்ததுன்னா அப்ப இதை பார்த்தால் ஒருத்தர் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம அவர் மாதிரியே இருக்கக்கூடிய அவர் ஞாபகம் வரும். இன்னும் உங்க மாதிரியே அவர் இருக்காரு அப்படின்னா, இல்லை நானும் அவரும் அண்ணன் தம்பி தான் அப்படின்னு சொன்னாருன்னா அப்ப நம்ம ஒரு சந்தோஷம் வரும் நமக்கு. அந்த மாதிரியாக சாதிருஷ்யத்தினாலே ஒன்றை பார்த்தால் இன்னொன்று ஞாபகம் வரும். என்னன்னு கேட்டா விரோதத்தினாலே ஒன்றை பார்த்தால் இன்னொன்று ஞாபகம் வரும், நேர் எதிராக இருந்தா கூட அதுவும் ஞாபகம் வரும். இதுக்கு வந்து சமஸ்கிருதத்துல அகினகுலம்னு பேர். அகினகுலம்னா கீரியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சர்ப்பத்தினுடைய ஞாபகம் வரும் உடனே. ஒரு கிவி வேண்டுதான் கீரியை பார்த்தோன்னா அன்னைக்குதான் இதே மாதிரி ஒரு சர்ப்பம் ஒன்று வந்ததுன்னு சர்ப்பத்தினுடைய கதையை ஆரம்பிச்சிடும். ஏன்னா கீரினாலே உடனே சர்ப்பத்தினுடைய ஞாபகம் வரும், பாண்டவர்கள் அப்படின்னாலே உடனே கௌரவர்களுடைய ஞாபகம் வரும் இல்லையா. இது ஒரு விரோதியை பார்த்தால் அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இன்னொன்னுடைய ஞாபகம் அப்படிங்கிறது வரும். அந்த மாதிரி ரீதியில இந்த குருகு பக்ஷிகளுடைய வெள்ளை நிறங்களுக்குள்ளும் இதை பார்த்த உடனே கண்ணனுடைய கருப்பு நிறம் ஞாபகம் வரும். அவன் எத்தனை கருப்பா இருக்கான், இது எத்தனை வெள்ளையா இருக்கு, அதனால வெள்ளை குருகே அப்படின்னு கூப்பிடுகிற, உங்களை பார்த்தாலும் கண்ணன் ஞாபகம் தான் எனக்கு வருகிறது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டானா, அவன் உள்ளும் புறமும் கரியானை அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். அந்த மாதிரி ரீதியில அவன் வெளியில எப்படி கருப்பா இருக்கானோ அந்த மாதிரி உள்ளேயும் கருப்பாகத்தான் இருக்கான். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் கருணை பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் நீயோ உள்ளும் புறமும் வெளுத்து இருக்கக்கூடியவள், உனக்கு வெளியில எப்படி நீ வெள்ளையாக இருக்கோ அது மாதிரி உன்னுடைய மனசும் தோயதாக வெள்ளையாக இருக்கக்கூடியதுதானே, அதனால எனக்கு இந்த காரியத்தையும் நீ என்பதாக அந்த பிரார்த்திக்கிறாள் இவள். என்ன கருத்து ஆசருக்கு உள்ளே குள்ளே அப்படின்னு பிரேரணம் பண்ணவித்தனையோ இழந்தால் அல்லவோ தூத பிரேரணம் பண்ண வேண்டும் என்று போகாதிருந்தனோ அவனை இழந்து இப்படி ஏன் பேசப்படுகிறது, பிரம்மகல்பம் உண்டு அப்படிங்கிற பிள்ளனாக ஒரு விஷயம் சாதிக்கிறார். முதல் வரியில் கொள்ளும் பாசரவைது இல்லேன் மெய் வேணும் இருக்கு, எம்பெருமானை கிருமி எத்தனை ஊழிக்காலம் நான் இருப்பேன் அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்குதான் அர்த்தம் சாதிக்கிறார். அந்த குருகோயில் கிட்ட பேசுறாங்க நீங்கள் போகணும் அப்படின்னு, அது போகாம இருந்ததான் ஏன் அது போகாம இருக்கு அப்படின்னா, ஆமா இப்பதானே தெரிந்த உடனே உடனே போனோம்னா என்ன அர்த்தம், ஏதோ கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல, அண்ணனை விட்டு இப்ப பிரிந்து அதுக்கப்புறம் அவன் வரத்துக்கு சமயம் கொடுக்கணுமா வேண்டாமா, அது இல்லாமல் பிரிந்த உடனேயே அந்த பிரிவு தாங்காமல் என்னை தீர்த்து விட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த குருகு நினைத்துதான் அதை இவள் புரிந்து கொண்டு அப்படி நினைக்கிறதாக இவள் நினைத்து கொண்டு, அப்படிலாம் இல்ல கண்ணன் விளம்பிக்கிறான் அதனால மெதுவாக அப்படிலாம் இல்ல, என்ன கேட்டா எத்தனையோ நாள் ஆச்சு அப்படின்னா இப்ப பிரிந்தான் இல்லை அவர். அந்த குருகு என்ன நினைக்கிறான், பிரிந்த உத்தர கணத்திலே தூத பிரேரணம் பண்ணி நிற்கணும், பிரிந்த உடனே தூத கைச்சி பண்ணலாம், ஒரு ரெண்டு நாள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாமே, இன்னொரு மூணு நாள் நாலு நாள் சமயம் கொடுக்கலாம்னா அதுக்குதான் அந்த நாயகி சொல்றாள் அப்படி எல்லாம் இல்லை எத்தனை ஊழிகாலம் உண்டு, அது என் கண்ணனை பிரிந்து எவ்வளவோ நாள் ஆகிவிட்டது, ஒரு நாள் ஒரு மகன் அவனை இப்படி தன்னை பிரம்ம கல்பங்கள் பிரம்மாவுடைய கல்ப காலத்துல எத்தனையோ நாள் ஆயிருக்கு என்பதாக இவள் தன்னுடைய நினைவாலே சொல்றாளாம். பாசரவைது இன்னேவே நெய்யேன் எனையூதி நெய்வேன், எத்தனை நாள் இப்படி நெய்ந்து கொண்டிருப்பேன், எத்தனை நாள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். பாசு அரவு எய்தி, பாசுனா பாசம், அதாவது இந்திரமானோட கூட
சேர்ந்திருத்தல், அது அறவெய்தினா அது விட்டு போய் என்பதாக அர்த்தம். இப்படியே நான் எத்தனை கல்பகாலம் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு, இவ்வளவு எத்தனை நாள் அப்படின்னு சொல்ற மொழி தமிழ்ல, எத்தனை நாள்னா என்ன அர்த்தம் முடியாதுன்னு அர்த்தம், அவ்வளவு நாள் அப்படின்னு அர்த்தம். இது அனுபவிக்க வேத்தியம் அத்தனையே போக்கி வாசா நிர்தேசிக்க அசக்கியம் என்கிற கருத்தான் இன்னே என்று தந்தசை அந்த குருவுக்கு காட்டுகிறான். இதெல்லாம் வாயாரு சொல்ல முடியாது. ஆனா எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா, எத்தனை நாள் யோசிச்சு பாரு அப்படின்னா, ஒன்னே ஒன்னு ரெண்டு மூணு கணக்கு நீ அந்த அர்த்தத்தில் இருக்கிறது. எத்தனை நாள் ஆச்சுன்னா அத்தனை நாள் பிரிவு தாங்க முடியாமல் இருக்கு. இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். இல்லாட்டா நான் படுற கஷ்டம் தெரியாதுங்கிற கஷ்டத்துல பார்த்து எத்தனை நாள் ஆச்சு என்பதாக சொல்வார். அந்த ரீதியிலே சொன்ன வார்த்தை இது. பாசர வைதி இன்னே வினையேன் எனையோதி நெய் விரக தாபம் முடியாதபடியான பாபத்தை பண்ணினவளான நான், அத்தனை விரக தாபத்தினாலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற வினையேன் எனையோடி நெய்வேன் அப்படின்னு சொன்னார். அதனாலே ஆசுரு தோவி வெள்ளை குருகே என்ன செய்யணும்னா, அருள் செய்து ஒரு நாள் நீ எனக்கு அருள் செய்து ஒரு நாள் அங்கே எம்பெருமானிடம் போய் அவனிடம் என் விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதாக. ஆதலால் பரதுக்க அசைத்துதைக்க சுபாவரான நீங்கள் அப்படின்னு அருள் செய்துன்னு சொன்னால், அருள் செய்வதே அந்த குருகை குருகு அந்த குருகுக்கு சுபாவமா. அதனால அருள் அப்படி கிருபை கருணை தயை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, பரதுக்க அசகிஷ்ணுத்வம் அப்படின்னு சுவாமி பாதிச்சிருக்கார் பாஷ்யக்காரர். கருணைனா என்னன்னு கேட்டா, பிறருடைய துக்கத்தை கொண்டு பொறுக்க முடியாமல் இருத்தல் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த ரீதியிலே நான் துக்கப்படுவது நீங்கள் பொறுக்க மாட்டீர்களே, நீங்கள் கருணை உடையவர்களாயிற்று, அதனால் உடனே செய்து சென்று எங்களுக்கு என் காரியத்தில் செய்ய வேண்டும். என்ன என்றால், மாசரு நீல சுடர் முடி வானவர் கோனை கண்டு, அது ஆச்சரியமான சுடர் முடியை உடையவன் என்கிறான். பிரகாசிக்கக்கூடிய விமல நீல ஜோதிர்மய குந்தலபார அலங்கிருதனாய் பரமசூரி பரிசரித சரண யுகலனாயிருந்த எம்பெருமானுக்கு, ரெண்டு சேனம் எம்பெருமானுக்கு சொல்ற மாசரு நீல சுடர் முடி அப்படின்னு, மாசுரன்னா தோஷம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். பிரகாசிக்கக்கூடிய கருத்ததான சுடர் முடியை உடையவன் அப்படின்னு, அவனுடைய திருக்குந்தனங்களை உடையவன் அப்படின்னு அழகா சொல்ற முதல்ல, விமல நீல சிறுமை விமலமான நீலமான கருத்ததான அர்த்தம், ஜோதிர்மையான பிரகாசிக்கக்கூடியதான குந்தலகார அலங்கிருதனாய் அப்படி இருக்கக்கூடிய திருக்குந்தனங்களை உடையவன், திருக்குறள் கற்றைகளை உடையவன் என்பதாக அர்த்தம். இந்த திருக்குறள் கட்டைகளுக்கு மூணு அழகு மூணு தான் அழகுக்கு மூணு சொல்லியிருக்க. ஒன்னு கருப்பா இருக்கணும், அது நமக்கே தெரியும் நீல அப்படின்னு சொல்ற கண்ணங்கரையில இருந்தா தான் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு. ரெண்டாவது கருப்பா இருந்தா கூட பிரகாசமா இருக்கணுமா. ஜோதிர்மய அப்படிங்கிற நீல சுடர் அப்படின்னு பார்த்துருக்கு, நீல சுடர் அப்படிங்கிறது ரெண்டாவது இருக்கு. சுடர்னா பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றது. அப்படி சில இப்படி நம்ம சில அட்டிகள் சொன்னா பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அதுல பார்த்தா தெரியும் அந்த கூந்தல் இருக்கும், அந்த கூந்தல்ல இருந்து ஒரு லைட் ஒன்று வரும், பல பலவெல்லாம் பிரகாசிக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. அது மாதிரி அந்த ரீதியில நீலச்சுடர் அப்படின்னு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் மாசரு அப்படின்னு இருக்கு, தோஷம் இல்லாத அப்படின்னு. இதுவும் அட்டிகள் சொன்ன பார்த்தா தெரியும், ஏன்னா கூந்தலுக்கு தான் நிறைய அட்டிகள்லாம் இருக்கு. அதுல எந்த தோஷமும் இல்லாமல் இல்லாமல் இருக்கக்கூடியதாக எத்தனையோ விளம்பரங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் நானு, ஒரு கூந்தலுக்கு இத்தனை விசேஷம் சாதிக்கிறார் எம்பெருமானுக்கு எல்லாமே அப்ராகிரமானபடியினாலே திவ்யமாக இருக்கக்கூடிய திருக்குறள் கற்றைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். மாசரு நீல சுடர் முடி அப்படின்னு அதுதான் பிள்ளான் அழகா, அது அப்படியே சம்ஸ்கிருத்தில் விமல நீல ஜோதிர்மய குந்தலபார அலங்கிருதனாய் அப்படின்னு சாதிக்கிறார். ஸ்வப்பிரகாச சுத்த சத்வ திரவியமய குந்தலபாரசாலியான அப்படின்னு, அதுக்குதான் நீங்க வந்து இத்தனை சொல்லும் போதுதான் சாக்ஷாத் சுவாமி அழகா சொல்ற இதெல்லாம் சுத்த சத்வ திரவியமய அப்படின்னு சாதிக்கிற எம்பெருமானுக்கு எல்லாம் அப்ராகிருதமானபடினாலே, நம்மை போல பிராகிருதங்களை நாம் உதாரணமாக வைத்துக் கொள்ளலாம் அவ்வளவுதான். அது எம்பெருமானுடைய திருமேனியே பிரகாசிக்கும். சீவைகுண்ட லோகத்துல எல்லா பதார்த்தமுமே பிரகாசிக்கும், எல்லாமே ஜோதிர்மயம் அப்படின்னு பெயர். எம்பெருமானுடைய திருமேனி மட்டும் இல்ல, அங்கே இருக்கக்கூடிய மண்ணு உட்பட, மண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மண்ணு உட்பட எல்லாமே அங்கே வந்து எப்படின்னு கேட்டானா பிரகாசிக்கக்கூடியதாக ஜோதிர்மயமாகத்தான் இருக்குமா.
அப்படி கேட்டு எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய திருக்குறள் கட்டுரைகள் பிரகாசிப்பதற்கு கேட்பானே. சொப்பிரகாசம் அதுவும் இல்லாமல் அதெல்லாம் சொப்பிரகாசம் அப்படின்னு ஒரு சாஸ்திர அர்த்தம் உங்களுக்கு அதையும் சொல்ற சொப்பிரகாச சுத்த சத்வ திரவியமய குண்டலபார சாலியான எம்பெருமானுடைய திருக்குறை கட்டுரைகள்னா அப்படின்னா அப்ராகிருதமான ஒரு திருமேனியிலே இருக்கக்கூடிய அவயவம் என்பதாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால விமல நீல ஜோதிர்மய குந்தலபார அலங்கிருதனாய் பரமசூரி பரிசரித்த சரணயுகலனாய் இருந்தா அப்படிங்கிறது வானவர் கோனை கண்டு வானவர்னா நித்தியசூரிகள் நித்தியசூரியெல்லாம் எப்பொழுதும் பரிகாரம் செய்யும்படியாக அவர்களுக்கு சுவாமியாக அவருடைய கைங்கரித்து ஏற்றுக்கொள்பவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை கண்டு நீங்கள் போய் சொல்ல வேண்டும். ஏ சரும் நும்மையல்லால் மறுநோக்கிழல் சேர்த்து மற்றே அப்படின்னு சொல்லணுமாம். ஏ சரும் அப்படின்னா கொய்யும் ஊரார்கள்லாம் தன் பக்கம் என்ன பழி எல்லாம் சொல்வார்களோ அந்த பழி எதுவுமே இல்லாமல் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டா அவர்கள் பழி சொல்லி கொண்டுதான் இருக்கேன் இந்த பண்ணி இப்படி இருந்துருக்கேன் ஓயாம எம்பெருமான் எம்பெருமான் அவனையே நினைச்சுட்டு இருக்கேன் எல்லாம் ஊருக்கு அழகா குடிக்கு அழகா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவான். ஆனா எதை சொன்னாலும் இவனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாதான். உன் பக்கல் அபினிவேசத்தாலே ஏச்சை என்னாதவனாக இருக்கிறாள். அவ என்ன சொன்னாலும் சரி எம்பெருமான் கிட்ட அத்தனை அபினிவேசம் இருக்கக்கூடியனாலே அவர்கள் எதை சொன்னாலும் அந்த ஏற்றை எல்லாம் ஏற்றாகவே நினைக்காமல் இவள் இருக்கிறாளாம். அனாதிருத்த பரோக்த உபலம்பையாம்படி உன் பக்கலிலே அபினிவேஷ்டையானாள். எம்பெருமான் கிட்ட அத்தனை ஒரு அபினிவேசம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன். நமக்கு யார் என்ன ஏற்று சொன்னாலும் நமக்கு ஏறாது நம்ம கேட்கிறோம். இப்ப நாயகிங்கிற பாவத்தை எடுத்துட்டு கைங்கரியவரங்கிற பாவத்தை எடுத்து பார்த்தா கூட அவர்களுக்கு கூட எத்தனையோ ஏற்றிகள்லாம் உண்டு. நிறைய பேர் சில பேர் வந்து பல விதமா பரிகாசம் பண்ணுவா. ஆமா நீ தான் போய் எல்லாம் கோயில போய் செய்து செய்ய போற நீ இல்லாட்டா ஒண்ணும் நடக்காது என்பதாக எல்லாம் சொல்லுவார்கள். இன்னும் சில பேர் சொன்னா ஓயா போய் பெருமாள் சேவிச்சுருக்கேன் நாங்களும் கொஞ்சம் சேவிப்பதற்கு உண்டு நீயே மொத்தத்தையும் சேவிச்சுட்டா நாங்க என்ன பண்றது என்பதாக இந்த மாதிரியான பரிகார வார்த்தை எல்லாம் சொல்லுவார்கள். இன்னும் சில பேர் வந்து உடம்பை பார்த்துக்கோ நீ கோயிலுக்கு போறதெல்லாம் வந்து கடைசியில் உடம்பை கெடுத்துக்கிறேன் என்பதாக சில நல்வார்த்தை எல்லாம் சொல்லுவார்கள். நிறையா ஏசிகள்ங்கிறது பல விதமாக இருக்கும் ஏசிகள் பேச்சுகள்ங்கிறது. ஆனால் எம்பெருமானிடம் கைங்கரியத்தில் ஈடுபட்டவர்கள் இவர்கள் எதை சொன்னாலும் அதை பற்றி கவலையே படாமல் கைங்கரியம் மாத்திரமே அழகாக செய்து கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரியாக இந்த நாயகியானவள் ஊரார் என்ன ஏற்றி கொடுத்தாலும் தன்னை பற்றி அதை பற்றி கவலையே படாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவனிடம் எம்பெருமானிடம் இருக்கக்கூடிய அபினிவேசம் என்பதாக. அப்படி உன் பக்கனுடைய அபினிவேசை ஆனால் நீ உபேட்சிக்கலும் உன்னுடைய கடாட்சம் அல்லது வேறெழுத துணை உண்டு என்று இறால் உன்னை தவிர மறுநோக்கிலள் பேர்த்து மற்றே உன்னை தவிர வேற நிம்மையெல்லாம் உன்னை தவிர வேறு எந்த நோக்கும் கிடையாது வேறு பார்வை கிடையாது. உன் கடாட்சத்தை நிரந்தரமாக மனோரிதிக்கு தவிர்த்து வேறொன்றை துணையாக எண்ணுகை இல்லாதவள் அப்படிங்கிற உண்மை தவிர வேறு ஒன்றிலே நோக்கு இல்லாதவள் அப்படிங்கிற தாற்பயம் சொல்லும்போது உன்னுடைய கடாட்சம் அல்லது வேறு பார்வையை அவள் எதிர்பார்க்காதவள் வேறொன்றை தனக்கு துணையாக நினைக்காதவள் அப்படின்னா எம்பெருமான் கடாட்சமே துணை அப்படின்னு சொல்லி சக்திகளை வேலை போடுவான். அந்த மாதிரியாக துணை என்ன அப்படின்னு கேட்டானா பகவத் கடாட்சம் தான் துணை அப்படின்னு நினைக்கிறாளாம். நீ உபேட்சிக்கிடும் அப்படிங்கிற ஏன்னா நும்மை எல்லால் அப்படின்னு சொல்றாரு இல்லையா இங்க பாட்டுல நும்மை எல்லால் மறுநோக்கில் பேர்த்து மற்றே அப்படின்னா உண்மை தவிர வேற நோக்கு கிடையாது அப்படின்னு அந்த உண்மை தவிரங்கிறதுக்கு ஊம் அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு சாத்திரியம் பிள்ளான் சாதிக்கிறார். அவளை விட்டுட்டு போனையோ இல்லையோ அப்போ அவளை அனாத அவளை ஆதரவு இல்லாமல் விட்டுட்டு போன உன்னை தவிர வேற ஆதரவு இல்லாமல் அவள் விட்டு இருக்காள் அப்படின்னு உபேட்சிச்சு போகிற உன்னை தவிர அப்படின்னு அர்த்தம். நீ உபேட்சித்திலும் உன்னுடைய கடாட்சம் அல்லது வேறு எது துணை உண்டு என்று இறாள் என்று சொல்ல வேண்டும். இங்க என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த பாட்டுல கடைசியில என்று சொல்ல வேணும் அப்படிங்கறத நமக்கு சேர்த்துக்கணும். இது இந்த பாட்டுல இல்லை. அதாவது குறுகே அருள் செய்து ஒரு நாள் நீ எங்களுக்கு அருள் செய்து ஒரு நாள் எம்பெருமானிடம் போய் சொல்ல வேண்டும். போய் மாசுர நீல சுடர்முடி வானவர் போனை கண்டு அதுக்கப்புறம் ஏசரும் நிம்மையெல்லால் மறுநோக்கினர் பேர்த்து மற்றே சொல்லி முடிச்சுட்ட இது சொல்ல வேணும் அப்படிங்கறத நாம வச்சுக்கணும். இது முன் பாட்டுல ஒவ்வொரு பாட்டிலுமே அதை சொல்லி கொண்டு இருக்கிறபடினால நீ போய் சொல்ல வேணும் சொல்ல வேணும்னு சொல்றபடினால அது வந்து இங்க ஏன் இந்த பாட்டையே நாம அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அர்க்கம். அத சாட்சா சுவாமி சொல்லுகிறார் என்று சொல்ல என்று
பதத்ரயத்தை அத்தியாகரித்து யோசிப்பது அப்படிங்கிறார் என்று சொல்ல வேணும். மூணு பதமா அது கணக்கு வேற பண்ணி சொல்றார், மூணு பதத்தை கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக இப்படி சொல்றார். ஏன்னா பிள்ளான் வந்து என்று சொல்ல வேணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, என்று சொல்ல வேணும் என்று குருகளை இறக்கிறார் அப்படின்னு. அதனால இந்த மூணு பதத்தையும் சேர்த்து வச்சு சேர்த்து அத்தியாகரித்து, அத்தியாகரித்துனா இல்லாத பதத்தை சேர்த்துக் கொள்ள வேணும்னு அர்த்தம், சேர்த்துக்கொண்டு நம்ம அர்த்தம் சொல்ல வேண்டும். லோக சிரஸ்திருத்வ சக்தியா ஆயுத சுபகதையா ஜிஷ்ணு சாரட்ச யோகாத் ஸ்ரத்வாத் தேவேஷ பாவாத் கருட ரசதையாம் சுவாசிரிதே பக்ஷி பாதாத் காந்தியா சாம்ராஜ்ய யோகாத் அவதரண தசா ஸ்பஷ்ட பாரம்யதஸ்யாம் ஸ்ரீயா யத்த ஸ்வபூதி த்வயமத கதையாமாச தேவம் சதாரிஹி. எம்பெருமான் தன்னுடைய விபூதிகளை எல்லாம், தன்னுடைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் தன்னுடைய பக்தர்களுக்காக அவன் ஆக்கி கொடுப்பவன் என்பதை இங்கே சொல்லுகிறார். பார்க்கும்போது இப்போ ரெண்டு பாசுரம் பார்த்தோம். அதிலே இந்த முதல் பாசுரத்திலே சொன்ன விஷயத்தை பற்றி சுவாமி தேசிகன் சொல்லும்போது, காந்தியா அப்படிங்கிற அதாவது பூவை பூக்க பூவைகள் போல் நிறத்தன், சொந்தரீகங்கள் போல் கண்ணன் அப்படின்னா சொன்னார் இல்லையா, அது பட்சிகள் போல இருக்கக்கூடியவன். பூவைங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட உண்டு, பூவை பூன்னா அப்படின்னு நாச்சியார் சொல்றார், கோவை பூ போல வண்ணமுடையவன் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அப்படின்னா கருணைதல் புஷ்பம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மிருதுவாக இருக்கும், அதே சமயம் கருப்பாக இருக்கும், அதே சமயம் பிரகாசமாக இருக்கும். ஒரு கருப்பும் வெள்ளும் கலந்து, வெறுப்பும் வெள்ளையும் கலந்ததாக மிக அழகாக இருக்குமா, அந்த அர்த்தமும் சொல்லுகிறார். நான் வளர்த்தி பட்சிகள் போல நேரமுடையவன் அப்படின்னு சொல்லுவானாலும் இங்கே காந்திங்கிறது விவட்சிதம், பட்சிகளுக்கு பிரகாசம் அப்படின்னு ஒன்று இருக்கும். பக்ஷிகளுடைய உடம்பு, பக்ஷிகளுடைய சீரகெல்லாம் எடுத்து பார்த்தா கூட ரொம்ப படபடபலன்னு கருப்பாக இருந்தால் கூட அது இங்கே விவக்ஷிதமாக பெருமையிலே கருப்பாக பிரகாசமாக இருக்கக்கூடியது என்பதாக, அதனாலே காந்தியா தன்னுடைய திருமேனி அருகினாலே அப்படின்னு இருக்கும். பூவை பூ போலே இருக்கக்கூடிய திருநிறம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அடுத்து சாம்ராஜ்ய யோகாது அப்படின்னு அடுத்தது, இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்து பார்த்த பாசுரத்திலே எம்பெருமானை பற்றி சொல்லும்போது, மாசரு நீலத்துடர் முடி வானவர் கோனை கண்டு அப்படின்னு இருக்கு. மாசரு நீலச்சுடர் முடி அப்படின்னு சொல்லும்போது பிள்ளான் சாகித்த அர்த்தத்தை நாம் பார்த்தோம். விமல நீல ஜோதிர்மய குந்தரபால அலங்கிருத்தனாய் அப்படின்னு எம்பெருமானுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய திருக்குறள் கட்டளைகளை சொன்னார் அப்படின்னு. ஆனால் இங்கே சுவாமி தேசிகன் நீலச்சுடர் முடி அப்படின்னு சொல்லும்போது கிரீடத்தை விவர்சிக்கிறார், எம்பெருமானுக்கு திருமேனியிலே இருக்கக்கூடிய கிரீடத்தை விவர்சிக்கிறார். நித்த நீல குந்தனங்களோடு சேர்ந்திருக்கிற திரு அபிஷேகத்தாலே விஞ்சிதமான விபூதித்வய சாம்ராஜ்ய யோகத்தாலும் அப்படின்னு, அதனால தான் சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு சொல்றார். மாசரு நீலச்சுடர் முடி அப்படின்னு அந்த கிரீடத்துல என்ன இருக்கான், எம்பெருமானுடைய திருக்குறள் கற்றையிலே இருக்கக்கூடிய ஒரு நீலச்சுடர் இருக்கு இல்லையா, நீளமான ஒரு பிரகாசங்கிறது, அது கிரீடத்தில் போய் பட்டு கிரீடத்தில் அது டால் அடிக்கிறதாம். முடி அப்படிங்கிறபடியான கிரீடத்தை சொல்லலாம் அப்படின்னு இருக்கு முன்னாடி, முடிச்சோதியாய் உனது முகச்சோதியாக சொல்லும்போது அந்த மாதிரியாக கிரீடத்தை சொல்லலாம். அதனால முடி திருமுடி அப்படின்னா கிரீடத்துக்கும் பேர் உண்டு, திருமுடி அப்படின்னு கேட்டானா திருக்குறள் கட்டுரைகளுக்கும் பேர் உண்டு. இந்த இடத்துல திருமுடிங்கிற அர்த்தம் வச்சுப்போம், கிரீட்டம்ங்கிற அர்த்தம் வச்சுப்போம். கிரீட்டம் சொன்னாலே சர்வேஸ்வரத்து மிக தரிசனிக்கும் சமஸ்தே அப்படின்னு கிரீட்டம் சொன்னவுடனெல்லாம் அவன் ஈஸ்வரன் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ராஜாக்களுக்கு தானே நல்ல நல்ல கிரீட்டங்கிறது உண்டு, மற்ற தேவர்களுக்கெல்லாம் இல்லாத ரீதியிலே உத்தமமான கிரீட்டம் என்பதை எம்பெருமான் தரித்து தான் சர்வேஸ்வரன் என்பதை காண்பிப்பவன் அப்படின்னு இதுக்கான சரித்திரங்கள்லாம் பல இடத்துல இருக்கு. அப்படியாக அதுல முக்கியமான அதாவது ஆபரணங்கள்லே தலையிலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு திருவாபரணமாக இருக்கக்கூடியது கிரீட்டம் கொடுத்து உதாவதம் அப்படின்னு ஆரம்பத்திலே இருக்கக்கூடியது அது. அந்த கிரீட்டமானது பல பலான்னு மின்னும்படியாக பிரகாசிக்கும்படியாக இருக்க வேண்டியிருக்க அதுல நீலச்சூடர் தெரியறதான், கருப்பாக இருக்கான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எம்பெருமானுடைய திருக்குறள் கட்டுரை கொள்ளும் அதுல இருக்கக்கூடிய கருப்பு பிரகாசம் என்பது கிரீடத்துல டால் அடிக்கிறதுனால மாசுரு நீலச்சுடர் சுடர் முடி அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. இது மேலே வானவர் கோனை கண்டு அப்படின்னு எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவத்தை சொல்றபடினாலே அதற்கு ஏற்ற மாதிரியாக இங்கே அர்த்தம் சொல்ல வேண்டும். அவன் சர்வேஸ்வரன், அந்த சர்வேஸ்வரத்துவ பிரகாசகமான ஒரு கிரீடத்தை உடையவன். அதே சமயம் அந்த கிரீடத்திலே எம்பெருமானுடைய சௌந்தரியம் சேர்த்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக திருக்குறள் கட்டுரைகளினாலே பிரகாசிக்கக்கூடிய
கிரீடத்தை உடையவன் என்பதாக அர்த்தம் சாதிக்கிறாங்க சுவாமி திருவுள்ளம் பற்றியிருக்கார் என்று தெரிகிறது. இது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா வானவர் கோனை கண்டு அப்படின்னு இருக்கிறபடினாலும் இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எம்பெருமானுடைய திருமையினை அழகையும் சொல்லணும். அதனால அதையும் சொல்லுகிறபடினாலையும் திருக்குறள் கற்றைகள் அப்படிங்கிற அர்த்தத்தையும் விடாமல் இருக்கிறபடினாலையும் இந்த அர்த்தம் விசேஷமாக இருக்கு. காந்தியா சாம்ராஜ்ய யோகாது அப்படின்னு இங்கே சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். ஸ்னிக்த நீல குந்தலங்களோட சேர்ந்திருக்கிற திரு அபிஷேகத்தானே வெஞ்சிதமான அபிஷேகம் பெயர் அதில் சேர்ந்து அதனாலே சேர்ந்திருக்கிறதானே எம்பெருமான் வந்து விபூதி தேயம் சகல லோகத்தையும் மேல் லோகம் கீழ் லோகம் மட்டுமில்லாமல் செய்திகள் லோகம் உட்பட எல்லாவற்றையும் ஆளக்கூடியவர் அப்படின்னு தெரியுது. அப்படிப்பட்ட வானவர் கோன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறபடினாலே சாம்ராஜ்ய யோகா என்பதாக அர்த்தம் சாதிக்கிற அப்படிப்பட்ட எம்பெருமான் வந்து ஸ்ரீயாயத்த ஸ்வபூதி தேயம் தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னுடைய பொன்னுலகையும் பூமி முழுவதையும் பக்தர்களுக்காக அவன் ஆக்கி வைக்கிறான் என்ற விஷயத்தை இங்கே திருவாய்மொழியிலே பொன்னுலக ஆதிகரோ என்ற திருவாய்மொழியிலே ஆழ்வார் சாதிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆறு தேசிகன் திருவதிகளே சரணம்.